பொம்பள சிவாஜி என தமிழ் மக்களால் அன்போடு அழைக்கப்படும் பழம்பெரும் நடிகை மனோரமாவின் வீடு இதுதான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்ட மனோரமா அவரது வீட்டின் அருகிலேயே தன் வீட்டையும் கட்டியிருக்கிறார். வீட்டு சுற்றுச்சுவரின் வாயிலின் ஒரு பக்கத்தில் தன் பெயரையும் மறுபக்கத்தில் தன் மகன் பூபதியின் பெயரையும் பதித்திருக்கிறார். அன்பாகவும் அழகாகவும் விசாலமாகவும் தன் மனதை வைத்து கொண்டிருந்த மனோரமா தன் வீட்டையும் அதே போல அமைத்திருக்கிறார். 1937 மன்னார்குடியில் பிறந்த மனோரமா கடந்த 2015 தனது 78 வயதில் மறைந்தார். மனோரமாவுக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் கோபி சாந்தா. மனோரமாவின் தந்தையின் பெயர் காசியப்பன் கிழக்குடையார். மனோரமாவின் தாயார் பெயர் ராமாமிர்தம். தன் தாயாருடன் மனோரமா இருக்கும் புகைப்படம். தன் மகன் பூபதி, மருமகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் மனோரமா இருக்கும் காட்சி. மனோரமாவின் தந்தை காசி கிழக்குடையார் தனது மனைவியின் தங்கையை இரண்டாம் தாரமாக மணந்து கொண்டு 10 குழந்தையான மனோரமாவையும் அவரது அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறார். அப்படி வெளியேறியதும் காரைக்குடி அருகிலுள்ள பள்ளத்தூரில் குடிபெயர்ந்து வீட்டு வேலைகளை பார்த்தும் பலகாரங்களை செய்துவிட்டும் வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறார் மனோரமாவின் தாயார். ஒரு கட்டத்தில் மனோரமாவின் தாயாருக்கு உடல்நலம் குன்றிப்போக பள்ளிக்கூடம் போவதை நிறுத்திவிட்டு நாடகங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் மனோரமா. அப்போது இவருக்கு 10 சம்பளம் தருவார்களாம். பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வரவே கூச்சப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாடகங்களில் துணிந்து நடித்து அசத்தியிருக்கிறார். நாடகத்திற்காக 100 வசனத்தை கூட அசால்ட்டாக மனப்பாடம் செய்து விடுவாராம். தன்னுடன் நாடகங்களில் பணியாற்றிய ராமநாதன் என்பவரை தாயாரின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டார் மனோரமா. தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தை பிறந்த 11 குழந்தையை பார்க்க வந்த ராமநாதன் வரும் வழியில் ஜோசியம் பார்த்துவிட்டு வந்ததாகவும் பிறந்த இந்த குழந்தையால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கூறி மனோரமாவுடன் சண்டை போட்டுள்ளார். அப்படி வீண் சண்டை போட்ட சில நாட்களிலேயே ராமநாதன் மனோரமாவை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிகழ்விற்கு பிறகு வேறு திருமணம் செய்து கொள்ளாத மனோரமா இறுதி வரை மகன் பூபதிக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நாடகங்களில் நடித்து வந்த மனோரமாவை முதன் முதலில் சினிமாவில் அறிமுகப்படுத்தியது கவிஞர் கண்ணதாசன் தான். ஆரம்ப காலத்தில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிக்க தயங்கிய மனோரமாவை நீ சிரிப்பு நடிகையாக வளம் வந்தால் சரித்திரம் படைப்பா என அவரை தட்டி கொடுத்து நடிக்க வைத்தாராம் கண்ணதாசன். அதன்பின் எத்தனையோ கதாபாத்திரங்களில் நடித்து தமிழர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த மனோரமா திருநங்கையாக ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டாராம். ஆனால் அவரது ஆசை கடைசி வரை நிறைவேறவே இல்லை. சின்னத்தம்பி படத்தில் கைம்பெண்ணாக நடித்த மனோரமாவின் மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி குங்குமம் வைக்கும் காட்சி எடுக்கும்போது வழக்கத்தை விட மிகவும் சீரியஸாக நடித்து கொண்டிருந்தாராம். என்னாச்சு என படக்குழுவினர் கேட்டபோது ஒன்றுமில்லை, என் வாழ்க்கைக்கும் இந்த காட்சிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது என்று வேதனையோடு சொன்னாராம். அவர் சொன்ன அந்த நேரம் மனோரமாவின் கணவர் ராமநாதன் சென்னையில் உள்ள ராயப்பேட்டையில் காலமாகி இருந்தார். தன்னை தவிக்க விட்டு வேறு ஒரு பெண்ணுடன் சேர்ந்த போதிலும் நேரில் சென்று கணவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி தனது மகன் பூபதி கைகளால் கணவரின் உடலுக்கு கொல்லி போட வைத்தாராம். மனோரமாவை பெண் சிவாஜி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் நடிகர் சோ. ஒரே படத்தில் 9 வேடங்களில் நடித்த சிவாஜியைப் போலவே ஏ.பி. நாகராஜன் இயக்கிய கண்காட்சி என்ற படத்தில் 9 வேடங்களில் நடித்து அசத்தியிருந்தார் மனோரமா. எவ்வளவு சிறப்பாக நடித்திருந்தாலும் மனோரமாவின் தாயார் மனோரமாவிடம் நீ நன்றாக நடித்திருக்கிறாய் என்று சொல்லவே மாட்டாராம், இன்னும் நன்றாக நடிக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிடுவாராம். மனோரமாவின் அம்மாவைப் போலவே நடிகர் சிவாஜியும் ஒருமுறை கூட நீ நல்லா நடித்த என்ற வார்த்தைகளை சொன்னதே கிடையாதாம். ஆனால் மற்றவர்களிடம் பேசும்போது மனோரமாவின் நடிப்பை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாராம். நடிகன் என்ற திரைப்படத்தில் சத்யராஜை விரும்புவது போல ஒரு சிக்கலான நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருந்த மனோரமா தான் மிகவும் கஷ்டப்பட்டு நடித்த படம் என்றால் அது இதுதான் என குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா, கருணாநிதி, எம்.ஜி.ஆர், ஜெயலலிதா, என்.டி. ராமாராவ் என 5 முதலமைச்சர்களுடன் சேர்ந்து நடித்த ஒரே நடிகை மனோரமா தான். 5000 மேற்பட்ட நாடகங்கள், 1500 மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் டிவி சீரியல்களில் நடித்த உலக சாதனையாளர், கின்னஸ் சாதனையாளர் மனோரமா. தன்னை காண தன் வீட்டிற்கு வரும் ரசிகர்கள் ஒவ்வொருவருடனும் அன்புடன் சிரித்த முகத்துடன் பேசி அனுப்புவாராம் மனோரமா. ஷூட்டிங் முடித்துவிட்டு எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் கை கால் வலி இருந்தாலும் அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் தன் ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்போடு பேசி அனுப்புவாராம்.
தான் எவ்வளவு பெரிய நடிகையாக இருந்தாலும் அதையெல்லாம் வீட்டில் சிறிதளவும் காட்டிக்கொள்ள மாட்டாராம். வழக்கமான ஒரு பாட்டியைப் போலவே தன் பேர குழந்தைகளை குளிப்பாட்டுவது, அவர்களுக்கு சோறு ஊட்டுவது, மடிமேல் படுக்க வைத்து கொண்டு கதை சொல்வது என இயல்பாக இருந்திருக்கிறார். வெளியில் வந்தால் கூட மற்ற நடிகர்களைப் போல தனி கெத்தையெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டார். தன்னிடம் வந்து யார் பேசினாலும் அவர் ஏழையா பணக்காரனா பிச்சைக்காரனா என்று எதையும் பார்க்காமல் அவர்களிடம் அன்போடு இன்முகத்தோடு பேசுவார். எப்படி சிவாஜி கணேசன் மீது இவருக்கு தனி அன்பும் மரியாதையும் இருந்ததோ, அதே போல தனக்கு ஆரம்ப காலங்களில் நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த எஸ்எஸ் ராஜேந்திரன் மீதும் இறுதி வரை அன்பும் மரியாதையும் இவருக்கு இருந்தது. தன்னை எப்படியாவது டாக்டராக்கிவிட வேண்டும் என தனது தாயார் விரும்பியதாகவும், அது முடியாமல் போக தன்னுடைய பேரனை டாக்டராக்கி அழகு பார்ப்பதாக அவ்வப்போது மகிழ்ச்சியோடு குறிப்பிடுவார் மனோரமா. மனோரமாவின் மகன் பூபதி உடல்நிலையை சரியாக கவனித்து கொள்ளாமல் மது பழக்கத்திற்கு ஆட்பட்டதால் மனோரமா வேதனை அடைந்தார். பூபதியின் மகன் மருத்துவர் என்பதால் தன் தந்தையை நன்றாக கவனித்து பராமரித்து வருகிறார். மனோரமாவை ஆச்சி ஆச்சி என குறிப்பிடுவார்கள் அல்லவா, உண்மையில் இவர் ஆச்சி சமூகம் அல்ல. அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டு பெண்களைத்தான் ஆச்சி என அழைப்பார்கள். மனோரமா நாட்டுக்கோட்டை செட்டியார் ஜாதி கிடையாது. மனோரமா முக்குளத்தோர் பிரிவுகளில் ஒன்றான கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதாவது சசிகலாவும் மனோரமாவும் ஒரே சமூகம்தான். மனோரமாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற அரசியல் மற்றும் திரைப்பிரபலங்கள். இது மனோரமாவின் பேத்தி அபிராமி. ஆரம்ப காலங்களில் செட்டியார் வீடுகளில் வேலை செய்யும் பொழுதே நன்றாக பாடுவாராம் மனோரமா. இவரது பாடும் திறமை சினிமாவிலும் நாடகங்களிலும் பெரிதாக இவருக்கு கை கொடுத்தது. சினிமாவில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் மனோரமா. தமிழ் மட்டுமின்றி சிங்களம், இந்தி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகளில் நடித்திருக்கிறார் மனோரமா. ஆயிரக்கணக்கான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத இரண்டு படங்கள் எது எது என கேட்டபோது அவர் சொன்ன இரண்டு படங்கள் நடிகன் மற்றும் சின்ன கவுண்டர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் 25 படங்களும், சோ ராமசாமியுடன் 20 படங்களும், நாகேஷுடன் 50 படங்களும் சேர்ந்து நடித்திருக்கிறார் மனோரமா. ஜெயலலிதாவும் மனோரமாவும் நெருங்கிய தோழிகள். நேரம் கிடைக்கும் பொழுது இவரது வீட்டிற்கு அவரும் அவரது வீட்டிற்கு இவரும் சென்று வருவார்களாம். மனோரமா என அன்போடு பெயர் சொல்லியே அழைப்பாராம் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை மனோரமா அம்மு என அழைப்பாராம். 1500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து இவ்வளவு பெரிய சாதனை படைக்க தனது தாயார்தான் ஒரே காரணம் எனவும், அவர் கொடுத்த ஊக்கமே தன் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என பேட்டி ஒன்றில் கண் கலங்கினார் மனோரமா. ஹீரோயினாக நடித்திருந்தால் கூடிய சீக்கிரம் காணாமல் போயிருப்பேன் எனவும், நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்ததால்தான் கிட்டத்தட்ட 60 காலம் சினிமாவில் நிலைத்து நிற்க முடிந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் மனோரமா. 2013 குறும்படம் ஒன்றில் கூட நடித்திருந்தார் மனோரமா. கடைசியாக 2015 பிபிசிக்கு அவர் அளித்த பேட்டியில், தான் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதாகவும், மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தால் இதே மனோரமாவாக பிறக்க வேண்டும், அதுவும் தன் தாயார் வயிற்றிலேயே பிறக்க வேண்டும், இதே போல பிள்ளைகள், இதே போல பிறப்பிள்ளைகள், இதே போல உறவினர்கள் தனக்கு அமைய வேண்டும் எனவும் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார் மனோரமா.